ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்காலத்தையும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருணயசினி தேவதையை எப்படி முறையாக வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில ஆட்களை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி கருணயசினியை வந்து எப்படி சாமி வசப்படுத்துறது, நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்த்துட்டோம், ஆனால் எங்கேயுமே வந்து இதனுடைய சரியான முறைகளை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சாமி. நாங்களும் வந்து 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம், 90 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவ்வளோ கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் பூஜை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி விரதம் இருந்து பூஜை பண்ணியுமே அது வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து முறையாக பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், மிக விரைவில் அதாவது வந்துட்டு ஒரு 16 நாட்டிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க, கருணயசினி வந்து உங்களுக்கு வசமாயிரும். சரிங்களா, இதை வந்து முழுக்க முழுக்க சித்திரவழி நூட்களில் இதை வந்து முறையாக வந்து இது சம்மந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா, அல்வாக்கு குறி வந்து முக்காலம் உணர்ந்து நீங்கள் துல்லியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சந்திரகிரகண நாள் அப்படின்னு சூரியகிரகண நாட்களில் வந்து நீங்கள் முதல்ல சுடலை சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐங்கோல தைலம் 5 விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து நல்லா வந்து ஒரு பாவை ஒன்று பிடிக்கணும். சரிங்களா, பாவை ஒன்று பிடிச்சு அது வந்து அந்த இப்போ வந்து சந்திரகிரகணம் சூரியகிரகணம் அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே பண்ணிடணும். சரிங்களா, அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு பாவை ஒன்று பிடிச்சு நீங்கள் முறையாக அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அதற்கு மேலே வந்து கருப்பு வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்களேன், அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ள கல்லுப்பு அடுப்பு கறி இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து இந்த மண் சட்டியை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஆணைக்கன்பட்ட சட்டி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு, நீங்கள் முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைக்கு நீங்கள் சின்னதாக ஒரு படையல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும். வந்துட்டு நீங்கள் அந்த இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அமாவாசை வரும் இல்லைங்களா, அந்த அமாவாசை டயத்தில் அங்கே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவையை வந்து நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்பவுமே அதீத சிறப்பு. சரிங்களா, வீட்டுக்கு வெளியே அப்படின்னா ஆத்தங்கரை ஓரமாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னுமே ரொம்ப மிக விரைவில் நீங்கள் இதற்குண்டான பலன் வந்து பார்க்கலாம். அப்போ ஆத்தங்கரை ஓரமாக என்ன பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு பீடம் ஒன்று அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலவாழையில் வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி, நான் இந்த வீடியோவில் இந்த ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக பச்சரிசி மாவில் வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்து இந்த பாவையை வச்சிடணும். அந்த பாவைக்கு வந்து எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிங்க. அலங்காரங்களாக பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக அந்த பாவையை வந்துட்டு எந்திரத்தினுடைய மையப்பகுதியை வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிங்க. இழுப்பண்ண தீபம் ஏற்றிட்டு முறையே அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும். படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்கு எதிராக வந்து கருப்பு கம்பளி விரித்து அதற்கு மேலே நீங்கள் வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 சொரணம் கொடுக்குறீங்க. சரிங்களா, இந்த பூஜை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமன ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி இது வந்து சித்திரவழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு 16 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பூஜை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணவே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாவையில் வந்து அந்த கருணயசினி வந்து இறங்குறது நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இது நீங்கள் முறையாக வந்து 16 நாட்கள் தொடர்ந்து இது பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு முக்காலத்தையும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சித்திரவழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலானது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.